ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழ். நாம் இந்த வீடியோவில் கரப்பான்பூச்சிகள் எப்படி இந்த உலகத்தில் சர்வே ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கரப்பான்பூச்சினா பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. கரப்பான்பூச்சியை கண்டால் நாம் அடிக்கிறதுக்கு கூட யோசிப்போம். அந்த அளவுக்கு பார்க்க அருவறுப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கரப்பான்பூச்சி இனத்தை மொத்தமாக ஒன்று கூட இல்லாமல் உலகத்தை விட்டு அழிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், கரப்பான்பூச்சிகள் எப்படிப்பட்டதுன்னா அதோட எடை இருக்கே அதை விட 900 times அதிகமான எடையை தூக்க முடியுமா. இதனால தான் இதை நாம் அடித்தோ மிதிச்சோ கொல்ல ட்ரை பண்ணாலும் ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிடுது. அப்புறமா பார்த்தோம்னா தண்ணியிலையும் 40 நிமிஷத்துக்கு வரைக்கும் மூச்சு விடாமல் இருக்க முடியுமா. ஸோ இதை தண்ணியாலையும் கொள்றதுன்னு யோசிச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த காக்ரோச்சுகள் பிறந்த உடனே 24 hours பெரிய காக்ரோச்சுகளை விட ஸ்பீடாக ஓடுமாம். அதனால தான் நம்ம சுலபமாக கண்ணிலிருந்து தப்பிச்சு வேகமாக ஓடிடுது. இதில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட தலை துண்டா வெட்டி எடுத்தாலும் இதால் 1 வாரம் வரைக்கும் உயிரோட வாழ முடியுமா. ஏன்னா இந்த காக்ரோச்சுகளோட உடம்புல முழுக்க முழுக்க மூச்சு விடுறதுக்கு தேவையான குட்டி குட்டி துளைகள் இருக்குதாம். இதனால தான் இவைகளால் தலையில்லைனாலும் உயிர் வாழ முடியுதா. அது மட்டும் இல்லாமல் தலையில்லைனா மூளையும் இருக்காது. ஸோ இதை எப்படி சிந்திக்கிறது செயல்படுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். கரப்பான்பூச்சிகளோட மூளை எப்படி இருந்தாலும் அதால் பெரிய அளவு இதுகளுக்கு யூஸ் இல்லையாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ் பக்கத்திலையும் அந்த பாடி எப்படி வேலை செய்யணும்னு சொல்கிறது நர்வ்ஸ் டிஷ்யூஸ் இருக்கா. ஆனால் தலை இல்லைன்னா வாயில்லை. ஸோ இதனால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. பசியாலேயே 1 வாரம் கழித்து காக்ரோச்சுகள் செத்துருங்கலாம். இந்த கரப்பான்பூச்சிகள் 300 million ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது டைனோசருக்கும் முன்னாடி உருவாகிருச்சான். இப்போ டைனோசர்கள் அழிஞ்சிருச்சு. ஆனால் இந்த கரப்பான்பூச்சிகள் இன்னும் இருக்குது. ஏன்னா 32 degrees கூட இந்த கரப்பான்பூச்சிகளால் வாழ முடியுமா. அணுகுண்டு வெடிப்பில் கூட தாக்கு பிடிச்சு வாழ்ந்துருமா. காக்ரோச்சஸ் பொதுவாக எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது, கிடைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்ருமா. இப்படி இருக்கும்போது என்ன இல்லைன்னாலும் கண்ட காண்றது எல்லாத்தையுமே இவைகளால் சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். ஓகே, பரவாயில்ல. இப்போ தானே இவைகளை கொள்றதுக்கு நிறைய மருந்துகள் வந்துருச்சுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இவைகளுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை கரப்பான்பூச்சிகளை கொள்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். எப்படின்னா இதை கொள்றதுக்கு யூஸ் பண்ணுற மருந்துகளில் இனிப்பு வந்து அதிகமாக கொடுத்து இந்த மருந்துகள் பக்கம் ஈர்க்க வச்சு கொள்ளுறாங்க. ஆனால் இப்போ பிடிக்கிற நிறைய காக்ரோச்சஸ்களுக்கு இனிப்புனா பிடிக்காமல் போயிடுச்சான். ஸோ அப்படியும் கொள்ள முடியாது. ஏன்னா இதுகள் என்ன மருந்து வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இசைவாக்கமும் அடைஞ்சிருது. ஓகே கைஸ், இப்போ வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல நிறைய வீடியோக்களை நீங்கள் காண விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.